கிரேட் மைன்ஸினால் ஏற்பாடு செய்த குரோத் மைன்ஸினை வழிநடாத்தும் நிர்வாக தலைவர் ஃபஸ்லானே கவுதசு உட்பட அனைத்து ஆசிரியர் குழாமுக்கும் குரோத் மைன்ஸின் இளம் குரல் சொற்பொழிவு நிகழ்ச்சியின் நேயர்களுக்கும் சுவனத்தின் சுகபோக சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இன்று உங்கள் முன்னிலையில் பேச எடுத்துக்கொண்ட விடயம் என்னவென்றால், மீடியாக்களும் சீரழியும் இன்றைய முஸ்லிம் குடும்பங்களும். உலகத்தில் அனைத்து தரப்புக்கிடையிலும் ஒரு காலத்தில் கொடி கட்டி பிறந்த சமுதாயம் முஸ்லிம்கள். 21 நூற்றாண்டில் இந்த சமுதாயம் படிவீழ்ச்சி கண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இந்த மீடியாவின் ஒரு துறை இருக்கின்றது. காரணம் என்னவென்றால், ஒவ்வொரு காலத்திலும் இந்த உலகத்திலே தாக்கம் செலுத்திய சில செய்திகள் இருக்கும் அல்லவா. ஒரு காலகட்டத்தில் ஆயுதம் தான் உலகத்தில் தாக்கம் செலுத்திக் கொண்டிருந்தது. எவனிடத்தில் அதிகமாக ஆயுதங்கள் இருக்குமோ அவன் தான் உலகின் சரி பிழைகளை நிர்ணயிக்கக்கூடிய வல்லரசுகளாக இருந்து கொண்டிருந்தார்கள். இன்றைய 21 நூற்றாண்டை எடுத்துக்கொண்டால், யாருடைய கையில் மீடியாக்கள் இருக்கின்றதோ, எவருடைய கையில் ஊடகங்கள் இருக்கின்றதோ, அவர்கள் தான் உலகிற்கு செய்தியை பதிய வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடத்தில் இருக்கக்கூடிய காட்சியை கண் கூடாக கண்டு வருகின்றோம். அந்த அளவிற்கு ஊடகங்கள் என்பது முக்கியமான பகுதியை இந்த 21 நூற்றாண்டு பெற்றிருக்கின்றது. இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை பொறுத்தவரை இந்த துறையில் முஸ்லிம் சமுதாயம் நூற்றில் 2 வீதம் இல்லை என்ற அளவிற்கு படிவீழ்ச்சி கண்ட ஒரு துறையாக இருக்கின்றது. ஊடகங்களை பொறுத்தவரையில் முஸ்லிம்களுக்கு என்று சொல்லி தனியானது என ஒரு ஊடகத்தையும் பார்க்க முடியாது. சிலாகித்து பேசும் அளவுக்கு ஒரு ஊடகத்தை சொல்ல முடியாத துர்பாக்கியமானவர்களாக நாம் இங்கு இருக்கின்றோம். இதே நேரத்தில் இந்த ஊடகத்தினால் கிடைக்கக்கூடிய பலன் விடயங்களில் பின்தங்கி இருக்கக்கூடிய இந்த சமுதாயம் ஊடகத்திற்கு 2 பக்கங்கள் இருக்கின்றது என்பதை அறியவில்லை. அதில் ஒன்றுதான் நன்மைகள், இன்னொன்று கெட்ட வழிகளுக்கு நம்மை அழைப்பது. இந்த கெட்ட வழிகளுக்கு அழைக்கின்ற பகுதியில் மற்ற எல்லா சமுதாயத்தை விடவும் அதிகமான பங்கை பெற்றுக்கொண்ட ஒரு சமுதாயம் இருக்கும் என்றால் அது இஸ்லாமிய சமுதாயமாகத்தான் இருக்க முடியும் என மனவேதனையுடன் பகிர்கின்றேன். என்று வீட்டினெல்லோர் திரையரங்குகளும் கேலிக்கூத்துகளும் தொலைக்காட்சி அலைபேசி மூலம் அலங்கரிக்கப்படுகின்றது. இந்த சமுதாயத்து கண்மணிகள் குடும்பத்தோடு உட்கார்ந்து சினிமாக்களை பார்க்கும் போது உலகத்தில் எந்த ஒரு குடும்பத்திலும் இல்லாத ஒற்றுமை அங்கு காணப்படும். அதே போன்றுதான் ஊடகங்களில் பெரும் செல்வாக்கு செலுத்தும் காரணியாக செல்போன் காணப்படுகின்றது. இது வயதில்லை என்று அதை வேகமாக எல்லோரின் கைகளிலும் தவழுகின்றது. நல்லதை பெற்றுக்கொள்ள பயன்படுத்தும் கருவி அதன் பெயரால் திசை மாறி பலிக்காடாகின்றது. இதன் விளைவால் தன் பிள்ளைகளை கூட மிஸ்யூஸ் பண்ண வேண்டிய அவலை நிலை காரணம் பெற்றோரின் அறியாமை எனலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு கண்ணி கலைந்த பெண்ணோடு கூட தனித்திருப்பது ஹராம் என்று. அன்பானவர்களே, இன்று பக்கத்தில் இல்லாவிடனும் செல்போனில் பக்கத்தில் இருந்தே ஹராத்தை செய்து கொண்டிருக்கின்றனர். எனவே இவ்வூடகங்கள் என்பது நலவை காட்டி எம்மை மாய வலையில் சிக்க வைக்கின்றது. அன்பானவர்களே, உறுதியுடன் நாம் ஊடக பயன்பாட்டில் இருக்க வேண்டும். எம் சமுதாயத்தை நெருக்க ஊடகங்களை பயன்படுத்துவது நாம் அறிந்த உண்மையே. இதனால் ஊடகங்கள் முன்னம் விழிப்பாய் இருந்து மீடியாக்களை சீரழியும் இன்றைய முஸ்லிம் குடும்பங்களை பாதுகாக்க வேண்டும் என கோரி விடைபெறுகின்றேன். ஆம், இன்றைய சொற்பொழிவை வழங்கிய இளம் பேச்சாளருக்கு வாழ்த்துக்கள். இன்றைய உரை எவ்வாறு இருந்தது? இதன் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட பயன்கள் என்ன என்பதனை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவிட தவறவிடாதீர்கள். எமது யூடியூப் பக்கத்தினை சப்ஸ்கிரைப் செய்து இது போன்ற இன்னும் பல செய்திட்டங்களை முன்னெடுப்பதற்கு ஆதரவு வழங்குவீர்கள் என எதிர்பார்த்த வண்ணம் கிரேட் மைண்ட்ஸ் நிறுவனத்தின் மற்றொரு பதிவுடன் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.